Hi viewers, welcome to our channel Nalik Nala Updates. இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப் நீங்க இட்லி, தோசை, ரைஸ் இதுக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் எடுத்துக்கேன். ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கேன். அதனால ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. தக்காளியும் அதே மாதிரி தான் மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கனதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். பட் நீங்க வந்து நீட்டா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தென் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த சமயத்துல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துக்கங்க. புதினா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. மல்லியில போட்டு கலர்னதும் இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நமக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மசாலா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தா போதும். 3 விசில் வந்துருச்சு. பிரஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்திரலாம். நம்ம செஞ்சிருக்க மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த சூப் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் 4x4 அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.